பாப்புலேஷனாக ஒரு ரீஜன் இருக்கும். இந்தியான்னு இந்தியா எல்லைக்குள்ளே எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்க தான் பாப்புலேஷன். அதை கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஏன்னா 15 ஏஜுக்கு முன்னாடி இருக்கவங்க சில்ட்ரன், 15 to 60 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ ஒர்க்கிங் பீப்புள், 60 மேலே இருந்தால் என்னங்கன்னா ஏஜ் பர்சன், அப்படி மூணாக பிரிச்சுக்கலாம். இதுமாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பவுண்டரி இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாப்புலேஷன், அதேமாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு பாப்புலேஷன் இருக்கும். நிறைய இருக்குது. குழந்தை தொழிலாளர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயே இருக்கத்தான் செஞ்சுருக்கேன். காரணம் வறுமை தான். ஒன்றுக்கு ஒன்று இந்த சோஷியல் இஷ்யூ டாபிக் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாகத்தான் இருக்கும். வறுமையின் காரணமாக குழந்தை தொழிலாளர் முறை, அது அதுதான் அடிப்படை காரணமாக சொல்லலாம். பாரதியாரே 100 வருஷத்துக்கு மேலே பாடிட்டு போயிட்டார். அது இன்னும் கூடியது இளமையில் வறுமை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இளமையில் வறுமையின் காரணமாக தான் இந்த குழந்தை தொழிலாளர் நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இப்போ குழந்தை தொழிலாளர் ரொம்ப முக்கியமான போர்ஷன் இந்த சோசியல் இஷ்யூஸ் டாப்பிக்கில். எனக்கு நல்லா தகுதி இருக்குது, எனக்கு வேலை பக்கம் விருப்பமும் இருக்குது. அப்போ விருப்பம் இருந்தால் ஆனால் எனக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்காது. எனக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட், இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் டாப்பிக்கில் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கொஷின்ஸ் கேட்கலாம். இப்போ எஸ்டிமேட்ஸ் டு மெஷர், எஸ்டிமேட்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஹவு டு மெஷர் அன்எம்ப்ளாய்மெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன கேட்கலாம்னா கௌசல் விகாஸ் யோஜனா, அப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்னு கேட்கலாம். டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் இருக்குது. ஹவு அன்எம்ப்ளாய்மெண்ட் அஃபெக்ட்ஸ் த எக்கனாமி ஆஃப் அவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? வாட் ஆர் த சோஷியல் ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட்ஸ் தட் கிரியேட்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு கேட்கலாம். ஸோ இப்படி அன்எம்ப்ளாய்மெண்ட்டோட அடிப்படை சாராம்சம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ ஸ்கீம்ஸை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கோங்க, மிச்சப்படி அடிப்படை சாராம்சம் எல்லாமே ஒன்று தான். அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கொஸ்டின் எல்லாமே அட்டன் பண்ணிடலாம்.